Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு லாங் அண்ட் ஷார்ட் ஃபர்தர் ஸ்டிச்சோட செகண்ட் டைப் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் வந்து ட்ரா பண்ணிக்கணும். நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து சின்ன சைஸ் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த சைஸுக்கு அளவுக்கு நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்தர் ஸ்டிச் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த குந்தன் ஸ்டோன் அளவுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு சின்ன லைன், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்கு ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ரெண்டு த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து சென்டர்லேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டைப்பில் வந்து நம்ம வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த குந்தன் ஸ்டோனோட வெள்ளிப்பக்கமாக செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக மேல் பக்கம் அந்த பெரிய லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் மேல் பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு பட்டன் ஹோல் கிளிக்கிற மாதிரி இழுத்துட்டு எந்த லைனில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த லைன்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடுறோம். பாருங்கள், ஸ்டிச்சிங் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் மேல் பக்கம் இருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சிங், அதோட வெளிப்பக்கமாக இருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் எந்த லைனில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சிங், அதோட கீழ்ப்பக்கம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே போட போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைப் வந்து ஒரு எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் முடிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் செகண்ட் டைப் வந்து நம்ம வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஒரு பாதி போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாதி போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி, வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து இதுவரைக்கும் நான் வந்து போட்டிருக்க ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே போட்டு பழகினவங்களுக்கு நம்மளோட சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இனி வரக்கூடிய ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜரி த்ரெட் வச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இனி வந்து வரக்கூடிய ஸ்டிச்சிங்கில் எல்லாமே நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் மாடலெல்லாம் இந்த மாதிரி ஃபர்தர் ஸ்டிச்சிங்கெல்லாம் போடும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி நம்ம வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரியே இப்போ நம்ம வந்து அந்த லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு கரெக்டாக வர்ற மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மாடல் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த மாடலில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு ஸ்டிச்சிங் போட போட நமக்கு வந்து இந்த லைன் வந்து நம்ம குட்டியாக வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டே வந்துடலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டே வந்துடலாம். ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு பாருங்க. எண்டில் வந்து நம்ம வந்து எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டு ஸ்டிச்சிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம வந்து சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மீதி ஹாஃப் போர்ஷனும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். கரெக்டாக எந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுறோமோ அதே மாதிரியே ஸ்டிச்சிங் வந்து போடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான். ஏற்கனவே நான் வந்து பேசிக்காக லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து எப்படி நம்ம வந்து போடுறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி எந்த மாடலில் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி நம்ம வந்து மீதி ஹாஃப் போர்ஷனும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுகிட்டே வந்துடலாம். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து இனி தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து
ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோடய லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலில் நான் வந்து பேசிக் வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து வீட்டிலேருந்தே ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து பேசிக்லேருந்தே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே இனி வரக்கூடிய எல்லாமே ஒரு மோட்டிவ் டிசைனாக தான் இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே நீங்கள் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபர்தர் ஸ்டிச்சு எல்லாமே நீங்கள் வந்து படிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆசைப்படுறவங்க என்னோடய லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ஃபார் பிக்னஸ், ஆரி ஒர்க் டூட்டோரியல்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங்கில் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த டாப்பிக்கில் எதை வேணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பேசிக் வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆரி ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். எண்டில் எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்தர் ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடித்தாச்சு. இனி நம்ம வந்து சென்டரில் வந்து அந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே குந்தன் ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணும்போது ஒட்டும்போது இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து அதிகமாக கொஞ்சம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த ஸ்டோனை வந்து பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டோன் நல்லா ஃபிக்ஸாக அப்படியே இருக்கும் கிளாத்தில். இனி நம்ம வந்து அந்த ஸ்டோன் ட்ரை ஆகிறதுக்குள்ளாடி அந்த ஃபர்தர் ஸ்டிச்சிங்கை சுற்றி நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுத்துடலாம். நான் வந்து ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பார்க்காம நம்மளோட சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டெய்லரிங் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சீவிங் த்ரெட் தான். இனி நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வந்துடலாம். கரெக்டாக ஒவ்வொரு பீடாக போட்டே வாங்க. நம்ம வந்து ஆன்டிக் பீடு வந்து கொஞ்சம் பெரிய பீடுங்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த ஃபர்தர் சுற்றி கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பீட்ஸ் வந்து அந்த ஃபர்தர் சுற்றி நம்ம வந்து கொடுக்கும்போது ஹைலைட்டாக தெரியும். நமக்கு அந்த ஃபர்தர் ஸ்டிச் அந்த சில்க் த்ரெட் வச்சு கொடுத்துருக்க அந்த ஸ்டிச்சிங் வந்து நமக்கு ஹைலைட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபெதரை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து அதே சைஸ் ஆன்டிக் பீட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக சென்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். ஒரே ஷேப்பில் வர்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இன்னும் வந்து அந்த கேப் இருந்த இடத்துலையும் நான் வந்து அந்த ஆன்டிக் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து சூப்பராக லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி ஃபர்தர் ஸ்டிச் வந்து ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து படித்தவங்களுக்கு இந்த டைப் ஃபர்தர் ஸ்டிச்சும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching my video.